அம்மா, பெத்தவங்க சொத்து பிள்ளைங்களுக்கு தானே சொல்லுவாங்க. நான் இப்ப இந்த வீட்டை வித்தாலும் என்னோட பணம் எல்லாம் எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு தானே போய் சேரும். ஆனா அவர் ஏமா என் அப்பா ஏமா வித்தியாசமா சிந்திக்கிறாரு. ஏற்கனவே உங்க மருமா பேர்ல எழுதின சொத்தை தானமா விற்க போயிருக்காரு. அதை வித்து இந்த வீட்டை வாங்க போறாரம்மா. நல்லா இருக்கு. இதாம்மா இதாம்மா அப்பா மேல எனக்கு எரிச்சல் வர வைக்குது. நான் யாருமா? அவரோட ஒரே பையன். என்ன விட பாக்யா வசதி ஆயிட்டாளா? அம்மா நீங்க கேளுங்கம்மா, ஒரு வார்த்தையில கேளுங்க. டேய், இந்த வீட்டை என் பேர்ல எழுதி கொடுங்க, நான் உடனே எழுதி தரேம்மா. ஆனா பாக்யாவுக்கு மட்டும் இந்த வீடு போய் சேர விட மாட்டேம்மா. முடியாது. நான் இருக்கேம்மா, உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேம்மா. இந்த வீட்டை உங்களை பத்தி யோசிக்காம நான் சேல்ஸ் பண்ண மாட்டேம்மா. ஆனா மறுபடியும் சொல்றேம்மா, எக்காரணத்தை கொண்டும் இந்த சொத்தை அவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். முடியாது. அம்மா, நான் என்ன செஞ்சாலும் உங்களை அப்பா அவ குழந்தைகளை யோசிக்காம நான் எதுவும் செய்ய மாட்டேம்மா. நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான்மா நிஜம். இனியா போலாம். வரேம்மா. வாடா. வரேன் பாட்டி.